வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், டாஸ்மாக் கடைகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டாங்க. டாஸ்மாக் கடைகளில் என்னென்ன தகராறு நடந்துட்டுருக்கு, என்ன வைரலாக வீடியோ வந்து பரவிட்டுருக்கு சமூக வலைதளங்களில், எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ டாஸ்மாக் கடைகளில் மதுபான விலை வந்து உயர்த்தப்பட்டதன் காரணமாக டாஸ்மாக் கடைகளில் டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு ரூபாய் கூட உயர்த்தி விற்கப்படக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க. அதே போன்று டாஸ்மாக் கடைகளில் யாரும் ஏமாற்றி வாங்கக்கூடாது, டாஸ்மாக் கடை ஊழியர்களோ பணியாளர்களோ மிரட்டி பணம் வசூல் செய்யப்படக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவிட்டுருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னா, டாஸ்மாக் பணியாளர் மிரட்டி வந்து மதுபானங்களும் பணமும் வசூல் செய்யப்பட்டதா விசிக ஒன்றிய செயலாளர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதாவது தென்காசி மாவட்டத்தில் அங்கே இருக்க கடையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் டாஸ்மாக் கடைகள் ஊழியர்களை மிரட்டி பணம் வசூல் செய்யப்பட்டதுனால அவரை வந்து நம்மளுக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்தலாம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் பணியாற்றி வந்துட்டிருக்காரு. அதாவது தென்காசி மாவட்டத்தில் அங்கே இருக்க விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர், அதாவது செயலாளர் வந்து பணியாற்றி வந்துட்டுருக்கிறதுனால அந்த அன்பழகன் அப்படின்றவர் அவர் வசிக்கிற வெங்கடாம்பட்டி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த டாஸ்மாக் கடைகளை அடிக்கடி அவர் வந்து பணம் வசூல் செய்யப்படுறதாகவும் மிரட்டி டாஸ்மாக் மதுபானங்கள் வாங்குறதாகவும் புகார் அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பணியாளர்கள் வேலை செய்கிற பணியாளர்கள் வந்து அங்கே மதுபானங்கள் கொடுப்பதற்கும் பணம் கொடுப்பதற்கும் தயக்கம் செய்யப்படுறாங்க. அதாவது தயங்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்து மிரட்டி கேட்கறதன் காரணமாக அங்கே வந்து அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டதுனால இப்போ இந்த வீடியோ வைரலாக பரவிட்டிருக்கு. அதே போல டாஸ்மாக் கடைகளில் டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டியதன் காரணமாகவும் பணம் வசூல் செய்ததாகவும் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இது இல்லாமல் ஒரு முக்கியமான அறிவிப்பாக டாஸ்மாக் கடைகளில் கொடுக்கப்பட்டாங்க. டாஸ்மாக் கடைகளில் யாரும் ஒரு ரூபாய் கூட உயர்த்தி விற்கப்படக்கூடாது, டாஸ்மாக் கடைகளை மிரட்டியோ இல்லை டாஸ்மாக் கடைகளில் ஏதோ தகராறு செய்தாலோ கட்டாயம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா இப்போ தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.